ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொல்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சு, அப்புறம் எள்ளு பூர்ணம் வச்சு தான். உங்களுக்கு அதோட ரெசிபியை ஃபுல்லா பார்க்கணும்னா நீங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிளீஸ் கண்டினியூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபெஸ்டிவல் சீசன் போயிட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் போடுறேன் நான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இன்னைக்கு என்னென்ன ரெண்டு வெரைட்டி ஆஃப் கொல்கட்டை உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து நான் கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சும், இன்னொன்று வந்து எள்ளு பூர்ணம் வச்சும் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெண்டு பூர்ணமும் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது கொல்கட்டை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொல்கட்டை மாவு நல்லா ரெடியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்த பூர்ணம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கொல்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கையில் வந்து ஒட்டாது. அப்புறம் வந்து கொஞ்சமாக சின்னதாக உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை எடுத்து இப்படி கையில் உருட்டிக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுறதோ அப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட மோல்டு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மோல்டு வச்சு கூட நீங்கள் கொல்கட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த உருண்டை வந்து இப்படியே கையிலேயே நீங்கள் வந்து இப்படி இப்படி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண உடனே கையில் வந்து கொஞ்சமாக இப்படி பூர்ணம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இந்த பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு மூணு ஷேப் போட்டாலும் இந்த மோதகம் ஷேப்புக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதிகமாக செய்ய தெரியாதவங்க கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு ஆச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவாங்க, கடவுளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இந்த பாருங்கள், பூர்ணம் எங்கேயுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம இதை பண்ணிக்கணும். இடையில வந்து அப்படி நீங்கள் பிகினஸாக இருந்து இந்த பக்கம் வெளியில் பூர்ணம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து அப்படியே அது மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இது வந்து ஒரு ஷேப், இது வந்து மோதக ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஷேப் இது. இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து இலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இலையில வந்து நான் இப்படி வைக்கிறேன். அடுத்து வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலையை பிளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு இடையில வந்து நம்ம பூரணத்தை வச்சு அப்படியே மடக்கிடலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவரசம் பீப்பி செய்வாங்க இல்லைங்களா, இலை, அந்த இலையில தான் நான் எங்கள் அம்மாலாம் கொல்கட்டை செய்வாங்க. ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த இலையோடைய வேக வைக்கணும். ஆக்சுவலி இல்லையா, அந்த இலை கிடைக்குமான்னு நான் பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பூர்ணம் வைங்க, நிறைய வைக்காதீங்க. ஏன்னா அப்புறம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா வெள்ளம்லாம் போட்டிருக்கனால அது வேகும்போது அதோட ஜூஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்படி இறங்கிடும். ஸோ இப்படி வந்து இப்படி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணும்போது இது ஒரு ஷேப் உங்களுக்கு, சோமாசா ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்லையும் கொல்கட்டை செய்யலாம். இப்போ அந்த பூவரசை இலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையோடைய வேக வச்சிடலாம். அது ரொம்ப ஹெல்த்து, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே இருக்காது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்களா. இதே மாதிரி இன்னும் இதே இலையில் என்ன பண்ணலாம், இப்படியே இலையோட கூட வேக வைக்கலாம். நிறைய இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நிறைய இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இலையோடைய வச்சு அப்படியே கூட நான் பண்ணிடுவேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஈஸியாக தட்டிக்கோங்க. நான் இப்போ கடலைப்பருப்பு பூர்ணம் ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வைங்க, வச்சுட்டு இப்படி மூடிட்டிங்கன்னா இலையை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படியே வச்சு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உடையும் அப்படிங்கிற அந்த பயமே இருக்காது உங்களுக்கு. அதுவும் அரிசி மாவு தான் உங்களுக்கு. இந்த கொல்கட்டை மாவு பிசைறதுல தான் ட்ரிக்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கொல்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஆக்சுவலி மோல்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இண்டாலியமில் ஒரு மோல்டு இருந்துச்சு, இந்த ரெசிபிக்காக தேடினேன், பட் நான் எங்கே வச்சேனே தெரியல, அது கிடைக்கல எனக்கு. இது லாஸ்ட் இயர் எனக்கு கிடைச்ச மோல்டு ஆக்சுவலி. ஸோ இப்போ இது வந்து இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக இப்படி நிறைய போட்டுறாதீங்க, இந்த மாதிரி போட்டுட்டு
இந்த மோல்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மாவு வந்து இருக்க மாதிரி ஒரு நல்ல பண்ணிக்கோங்க. அதாவது மோல்டுக்குள்ளே ஒயிட் மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூரணத்தை இதில் உங்களுக்கு வச்சுட்டு மேலே அப்ளை இதை வந்து கவர் பண்ணுறதுக்கும் மாவு இந்த மாதிரி பண்ணி கவர் பண்ணிட்டீங்கன்னா, கவர் பண்ணிவிட்டு இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஷேப்பில் வந்து உங்களுக்கு மோதக ஷேப்பில் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா இந்த வரி வரியாக இந்த மோல்டில் இருக்கிற ஷேப் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் வந்து மோல்டில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை சாப்பிடும்போது நிறைய வெள்ளை மாவு இருக்கிறது தான் தெரியும். இப்போ நம்ம தட்டி கையில் செய்யும்போது மாவு வந்து நம்ம மெல்லிசாக தட்டுவோம். ஸோ அப்போ கொழுக்கட்டை சாப்பிடும்போது பூர்ணத்தோடு நிறைய சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ பண்ணுறது மோல்டில் நான் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி மோல்டில் வந்து ரெண்டு மூணு பீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மற்றது எல்லாமே நான் கையிலேயே பண்ணிக்குவேன். இப்போ அடுப்பில் வந்து வச்சு இந்த கொழுக்கட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டிதான். பாருங்கள், நான் எல்லா கொழுக்கட்டையும் இதில் பிளேஸ் பண்ணுறேன். கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ எடுத்துகிட்டு அடுத்த யூனிட் நம்ம வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு. இது வந்து கருப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எள்ளு பூர்ணம், இது வந்து கடலைப்பருப்பு பூர்ணம். உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ ஹீட்டாக நான் அப்படியே சுட சுட உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்களேன் எப்படி பிச்ச உடனே எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெண்டு வகையான கொழுக்கட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சமையல் வித் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.